வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் ஏழை இறக்கை குருவியும் தெனாலிராமனும் அப்படின்ற கதையை தான் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வருகை தந்திருந்தார் விஜயநகரம் அப்படின்றத அது ஒரு ஊர் அங்கே வந்து ஏதோ திருவிழா இருக்கு போல அப்போது வந்து அந்த திருவிழாவிற்காக பக்கத்து நாட்டு மன்னர் விஜயவர்த்தனர் வந்து வந்திருக்காரு விழா மிக சிறப்பாக நடந்து முடிந்தது நல்லா சூப்பராக வந்து அந்த விழா முடிஞ்சிருச்சு அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்த்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உழவி கொண்டிருந்தனர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண தேவராயரும் விஜயவர்த்தனரும் வந்து தோட்டத்தில் வந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்காங்க அப்போது விஜயவர்த்தனர் கிருஷ்ணதேவராயரிடம் தேவராயரிடம் தங்கள் அவைப்புலவர் தெனாலிராமன் மிகவும் அறிவு கூர்மை உடையவராமே என கேட்டார் அப்போ வந்து விஜயவர்த்தனர் வந்து கிருஷ்ணதேவர்கிட்ட என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா உங்களுடைய அவைப்புலவர் தெனாலிராமன் இருக்கார்ல அவர் ரொம்ப அறிவு கூர்மை ரொம்ப புத்திசாலியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதற்கு கிருஷ்ணதேவராயர் அதுல என்ன சந்தேகம் என்றார் விஜயவர்த்தனர் அப்படியானால் நான் தெனாலிராமனை சோதிக்கலாமா என கேட்டார் ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர் விஜயவர்த்தனர் வந்து தெனாலி இவர் ராயர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா உங்களுடைய அவை புலவர் வந்து தெனாலிராமன் ரொம்ப புத்திசாலி நான் வேணால் வந்து அவரை வந்து சோதிச்சு பார்க்கலாமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றாரு அதுக்கு கிருஷ்ணதேவராயரும் தாராளமாக சோதிச்சு பார்த்துக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு மறுநாள் அரசவை கூடியது அடுத்த நாளை வந்து அரசவை கூடிருச்சு கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை அழைத்தார் கிருஷ்ணதேவர் யாரு ராயர் யார் அழைச்சிருக்காரு தெனாலிராமனை வந்து அழைச்சிருக்காரு தெனாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார் மன்னர் விஜயவர்த்தனர் தெனாலிராமனிடம் எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் ஒரு மாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார் மேலும் அது சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும் பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார் தெனாலிராமன் விஜயவர்த்தனர் என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு வந்து காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலையும் நடுப்பகல்ல சிவப்பு நிறத்திலையும் இரவில் ஏழு வர்ணங்களிலும் ஒரு மாதம் ஒரு மாறும் அற்புத கு குருவி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது மட்டும் இல்லை சில சமயம் அது மூணு கால்களாலும் நடக்கணும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்கணும் அப்புறம் ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான குருவியை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயவர்தனர் தெனாலிராமன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு உடனே தெனாலிராமனிடம் விஜயவர்த்தனர் கூறியவாறு குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார் அதை கேட்ட தெனாலிராமனுக்கு தலை சுற்றியது ஒரு குருவி இருக்கா எப்படி கொண்டு வர முடியும் ஆனால் சிரித்தவாறே சரி அரசே நாளைக்கு நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்றார் விஜயவர்த்தனர் வந்து தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை வந்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு குருவியை கொண்டு வர சொல்லியிருக்காரு அதுக்கு தெனாலிராமனும் நான் நாளைக்கு கட்டாயம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு மறுநாள் தெனாலிராமன் அரசவைக்கு தாமதமாக வந்தார் அடுத்த நாள் தெனாலிராமன் அரசவைக்கு லேட்டா வந்திருக்காரு அவர் நிலைமை மோசமாக இருந்தது உடை கிழிந்து இருந்ததுடன் அதில் முட்களும் மண்ணும் ஒட்டியிருந்தன அவரது கையில் காலியான பறவை கூண்டு ஒன்று இருந்தது தெனாலிராமன் எப்படி வந்திருக்காரனால கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதுல முட்கள் மண் இது எல்லாமே ஒட்டியிருந்திருக்கு கையில வந்து ஒரு காலியான பறவை கொண்டு ஒன்று வச்சிருக்காரு தென்னாலிராமன் அரசரிடம் அரசே அதிசயமான கதை நடந்துவிட்டது விஜயவர்த்தன மன்னர் கூறியது போன்ற குருவி கையில் கிடைத்தது நானும் அதை கூண்டில் அடைத்தேன் தெனாலிராமன் அரசர்கிட்ட சொல்கிறாரு அவர் கேட்ட மாதிரி ஒரு அதிசயமான கதை நடந்தது விஜயவர்த்தனர் மன்னர் கேட்ட மாதிரி அந்த குருவியை கையில் கிடைச்சது நானும் அதை வந்து பிடிச்சி கூண்டில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை இங்கே எடுத்து வரும்போது அப்பறவை தனது மாயமான ஏழு இறக்கைகளை விரித்து பறந்து சென்று விட்டது நான் அப்படி அதை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டுருக்கும்போது அந்த பறவை வந்து அதுக்கு ஏழு இறக்கை இருக்குல்ல அந்த ஏழு இறக்கைகளை விரித்து பா வானத்தில் வந்து பறந்துருச்சு அப்படின்றாரு காட்டில் அதை துரத்தி கொண்டு வெகு தூரம் சென்றேன் நானும் அதை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தூரம் போய் த பு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் பறந்து சென்றவாறு அப்பறவை என்னிடம் கூறியது அரசரிடம் போய் சொல் காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றார் என்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பறவை என்ன சொல்லுச்சா நீ போய் உங்கள் அரசர்கிட்ட சொல்லு சாயந்தரமாகவும்ும் இருக்கக்கூடாது காலையிலையாகவும் இருக்கக்கூடாது மத்தியானமாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது நைட்டாகவும் இருட்டாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் ஏழு இருக்கைகளால் பறந்து வரேன் அப்படின்னு போய் சொல் அப்படின் இருக்கு அந்த பறவை அந்த மாதிரி ஒரு நேரம் எப்பயாவது இருக்கா இல்லை அதுதான் வந்து தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனம் அதை கேட்டதும் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் மன்னர் விஜயவர்த்தனருக்கும் தலை சுற்றியது அப்படிப்பட்ட நேரம் எப்போது உண்டாகும் என்று அனைவரும் வியப்படைந்தனர் அரசருக்கோ சிரிப்பு வந்தது விஜயவர்த்தனர் சொன்னார் தென்னாலிராமனின் அறிவு கூர்மை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன் இப்போதுதான் நேரில் பார்த்தேன் என்று கூறி பாராட்டி பரிசுகள் அளித்தார் அந்த மாதிரி ஒரு நேரமே கிடையாது காலையில இல்லாம இருக்காது மதியானம் இல்லாமல் இருக்காது நைட் இல்லாமல் இருக்காது வெளிச்சம் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரியான ஒரு நேரம் எப்படி இருக்கும் அதுதான் வந்து விஜயவர்த்தனருக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் ஒரே ஆச்சரியமா போயிருச்சு தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி விஜயவர்த்தனர் வந்து அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுக்குறாரு விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார் தென்னாலிராமன் விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டா காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும் இரவில் ஏழு வண்ணங்களிலும் உருமாறும் அற்புத கிளி சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும் பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்க வேண்டும் இப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி விஜயவர்த்தன அரசர் தென்னாலிராமனிடம் கேட்டுக்கொண்டார் குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது இருளாகவும் நிற்கக்கூடாது அந்த நேரத்தில் நானே ஏழு இறக்கைகளால் பறந்து வருவேன் என்று அந்த குருவி கூறியது சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக கதை கவிதை படு பட்டு குவி, குருவி பகு படகு வசை வரிசை பாவை பார்வை எது எழுது அவை அளவை ஆம் ஆழம் கவி கருவி இன்னைக்கு நாம தெனாலிராமன் கதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்